யாருக்கு சொந்தமான இடமா இருந்தால நாங்கள் காத்தாடி வாங்கிட்டோம், காவல்துறை எங்கள் கையில் இருக்கு, பொதுப்பணித்துறை எங்கள் இருக்கு, நாங்கள் எல்லாருக்கும் பெர்மிஷன் வாங்கிட்டோம், நீ என்ன செய்ய முடியல, நீ யாரில் முதல்ல வெளியே போகலன்னு சொல்லி என்னை வந்து தள்ளி மிதிச்சு தள்ளி வந்து ஒன்று தான் கீழே விழுந்துட்டே, எந்திரிச்சு என்ன பண்ண பேசிக்கிட்டு இருக்கு, நீ வந்து என்னை வந்து தள்ளிட்டேன்னு சொன்ன உடனே செவட்டில் ஒரு அடி அடிச்சு என்னை வயிற்றுலையும் நெஞ்சிலையும் மிதிச்சிட்டான். என்னப்பான்னு சொல்லி நான் சுதாரித்து எந்திரத்துக்குள்ளே அவன் வந்து அந்த அடித்தது வந்து அந்த சைட்டு இன்ஜினியரு பையன், அவன் பேர் எனக்கு தெரியல. ரெண்டாம் தரப்பு நாம வேகமாக மூணாவது தடவை எந்திரிச்ச உடனே ஒரு ராடு எடுத்து வந்து என்ன அடிக்க வந்தவொடனே நான் சடக்குன்னு தலையை குடிஞ்ச உடனே என்னுடைய முதுகுல இந்த பின்னால் அந்த பிச்சில் வந்து பட்டு வந்து கடுமையான பயனாகி எனக்கு ஒரு உடல்நிலை ரொம்ப மோசமான மயக்கமான நிலையில் வந்த உடனே கூட வந்து என் மச்சனை வந்து என்னை கூட்டு பண்ண, அதுக்கு பிறகு என் மச்சனை எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்லி இது பண்ணிட்டாங்க. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, என்ன அடித்த உடனே அவங்க போட்ட காங்கிரட்டை அவங்களே அவங்களுடைய ஜேசிபியை வச்சு எல்லாத்தையுமே உடச்சி போட்டுட்டு என் மேலே வந்து காவல்துறை கொடுக்காங்க. நான் வந்து பழைய முன்னாள் எம்எல்ஏ இருந்ததுனால அந்த பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஓடையோ குளத்துலையோ தனியார் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இந்த மழைக்காலங்களில் மக்களுக்கு வந்து விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் தண்ணி வரணும், எங்கள் விளைநிலங்கள் வந்து காத்தாடி போட்டோம் பாதிக்கப்படாதுக்காக நாங்கள் இது போன தடவையும் போராடணும், இந்த தடவையும் போராடி அதை வந்து நாங்கள் தடுத்து நிப்பாட்டுக்கு போன இடத்துல அவங்க அத்து மீறி வந்து எங்களை அடித்து அவங்க ஒரு நபர் அடித்தாப்புல கூட ஒரு நபர் இருந்தாப்புல இருபது பேர் வந்து அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, அவங்க இருந்ததுனால நாங்கள் அவங்களாம் அழிச்சிட்டு எங்கள் மேலே பழிய போட்டுட்டு இவங்க வந்து எங்களை அவதூறு பண்ணுவாங்க. அதனால் காவல்துறைகளும் அதிகாரிகளோ தமிழக அரசோ உடனடியாக எல்லா இடங்களிலும் இங்கே ஓட்டப்பிடாரம் பகுதியிலிருந்து விளாத்துல வரைக்கும் இந்த செம்கார்பு நிறுவனம் மற்றும் வந்து நிறைய காத்தாடி நிறுவனங்கள் விளைநிலங்களில் போடுவாங்க. தராட்டினாலும் மக்களை மிரட்டுறாங்க, காவல்துறையை வச்சு அடியாளுக்குள்ள வச்சு மிரட்டி இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இது உடனடியாக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தேர்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.